everyone, welcome to Mask English Tutorials. English is facile now. I'm Anna, an English tutor. Hi students, I'm very happy to meet you on this energetic day. Today, in our spoken English class, we are going to deal with a new topic called insects. What do you mean by insects? இன்ஸ்னா என்ன பூச்சிகள் பூச்சிகள் பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் அதோட பேர் தமிழில் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதும் தமிழில் தான் தெரிஞ்சிருக்கும் வி டோன்ட் நோ ஹவு டு நேம் தெம் இன் இங்கிலீஷ் ஆர் ஹவு டு கால் தெம் இன் இங்கிலீஷ் அண்ட் வி டோன்ட் நோ ஹவு டு டிஸ்கிரைப் தெம் இன் இங்கிலீஷ் அதுதான் நம்மளுக்கு தெரியாது எப்படி அதை இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது அதை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வெரி ஸ்மால் கிட்ஸ் டில் அடல்ட்ஸ் கேன் வாட்ச் திஸ் வீடியோ இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப பெரிய ஆளுங்க வரையுமே இந்த வீடியோவை வாட்ச் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் கம்பல்சரியாக அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ கீப் வாட்சிங் டோன்ட் ஸ்கிப் இன் த மிடில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் மிஸ் சம் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கீப் வாட்சிங் இட் கம்ப்ளீட்லி ஓகே த்ரூ அவுட் த வீடியோ தெர் ஆர் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே கம்மிங் டு த டாபிக் இன்செக்ட் An insect is a living thing. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இன்செக்ட்டுங்கிறது என்னது ஒரு உயிர் உள்ள பொருள் ஓகேவா An insect is a type of very small animal with six legs. அதோட பாடியில் எத்தனை கால்கள் இருக்கும் ஆறு கால்கள் இருக்கும் ஓகேவா It has two pairs of wings. ஓகே பேர்ட்ஸுக்கு வந்து ஒன் பேர் ஆஃப் விங்ஸ் தான் இருக்கும் அதாவது இந்த பக்கம் ஒரு சிறகு அந்த பக்கம் ஒரு சிறகு தான் இருக்கும் வேரஸ் இஃப் யூ செக் ஃபார் இன்செக்ட்ஸ் இட் வில் ஹாவ் டூ பேர்ஸ் ஓகேவா மேலே ரெண்டு அப்புறமும் அதே மாதிரி கீழே ரெண்டு அதாவது ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கும் ஓகேவா ஸோ இதை வச்சு தான் அது வந்து என்ன செய்யும்னா ஃப்ளை பண்ணும் இட் கேன் வாக் அண்ட் ஆல்சோ இட் கேன் ஃப்ளை இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மால் சைஸ்டு மினியேச்சர் கிரியேச்சர்ஸ் created by God. கடவுள் வந்து கிரியேட் பண்ண ரொம்ப சின்ன சைஸ்டு விஷயங்களில் இதுவும் ஒன்று இதை விட சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் வைரஸ் ஃபங்கை பாக்டீரியா இந்த மாதிரி நம்ம நிறையா படிச்சிருப்போம் பட் இதை வந்து நேக்கட் ஆயில் அதாவது நம்மளோட கண்ணாலே பார்க்க முடியும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் ஒன்லி பி சீன் த்ரூ அ மைக்ரோஸ்கோப் அதை விட இது கொஞ்சம் பெருசு தான் ஆனால் நம்ம சைஸுக்கு கம்பேர் பண்ணும் போது தீஸ் ஆர் வெரி ஸ்மால் Okay, examples for insects include ant, beetle, butterfly. Okay, ant means erumbu, beetle, vandu, butterfly, pattampuchi or vannathu poochi. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பூச்சிகள் தான் இது எல்லாமே. Okay, in this video, first we are going to see about ant. An ant is a very small insect that lives under the ground in large and well-organized social groups. மனிதர்கள் வந்து நிறைய விஷயத்தை மித்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து கற்றுக்குறாங்க அதில் பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிங் இன் அ லைன் ஸோ வி லேர்ன் ஹவு டு ஃபார்ம் அ லைன் அண்ட் கோ இன் அன் ஆர்கனைஸ்டு வே ஃப்ரம் த ஆண்ட்ஸ் எறும்புகள் தான் நம்மளுக்கு அதை சொல்லியே தருது ஒரு லைனாக போய் தான் எதையுமே செய்யணும் ஒரு ஆர்டர்லி மேனரில் தான் எதையுமே செய்யணும் அண்ட் இட் ஆல்சோ டீச்சர்ஸ் அஸ் வாட் இஸ் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னால் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது ஏன்னா இட் ஒர்க்ஸ் த்ரூ அவுட் த சம்மர் அண்ட் கலெக்ட்ஸ் இட்ஸ் ஃபுட் அண்ட் சேவ்ஸ் இட்ஸ் ஃபார் சாரி சேவ்ஸ் இட் ஃபார் வின்டர் அது வந்து வின்டருக்காக சேர்த்து வைக்கும் சம்மர் முழுக்க வேலை பார்த்து சம்மருக்கு மட்டும் சாப்பிட்டது போதும் அப்படின்னு நினைக்காம வின்டருக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும் அதாவது குளிர்காலத்துக்கும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா நம்மளால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த சின்ன ஜீவன் அது செய்கிறத பார்த்து நம்ம கற்றுக்குறோம் ஓகேவா லைனில் போகணுங்கிறதையும் பின்னாடி யூஸ் ஆக வேண்டிய யூஸ் பண்ணுறதுக்குரிய தேவையான விஷயங்களை இப்போவே சேர்த்து வைக்கணுங்கிறதையும் நெக்ஸ்ட்டு
Number 2, B. B is a yellow and black flying insect that makes honey and can sting you. B. B na enadhu pa? Theni. தேனியை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் தேன் கூடு இருக்குதோ அது பக்கத்தில் இருக்கும். ஓகே, தேன்னா என்னது? ஹனி. ஸோ இட் இஸ் அ ரிச் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஐட்டம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளக்க நியூட்ரியன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம், நேச்சுரலான ஃபுட் ஐட்டம். அதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹனி பீஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அதை கலெக்ட் பண்ணுறதே இந்த ஹனி பீஸ் தான். ஃப்ளவர்ஸ்லேருந்து ஹனியை எடுத்துகிட்டு வந்து அதை கலெக்ட் பண்ணி அது ஒரு கோம்பு. கோம்புனா என்னென்னா அந்த தேன் கூடு. அதில் வந்து செட்டில் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக அது வந்து இத்தனையும் சேர்த்து வைக்கல. இட்ஸ் ஒர்க் இட்ஸ் டு கலெக்ட். அதோட வேலை வந்து அதை கலெக்ட் பண்ணுறதும் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் தான். ஆனால் அதை சாப்பிட்றது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மித்த கிரியேச்சர்ஸ் தான், இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். வி ஆர் ஆல் ஈட்டிங் ஹனி பிகாஸ் of the work of honeybees. ஹனிபீஸ்லாம் என்ன செய்யலை, வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹனி கிடைக்க போகிறதே இல்லை. நெக்ஸ்ட் நம்பர் 3, worm. A worm is a small animal with a long, narrow, soft body without legs, arms or bones. So in our body we are having a skeletal system which consists of bones and muscles. நம்மளுக்கு என்னது இருக்குது? எலும்பும் சதையும் நிறைய இருக்குது. ஆனால் ஃபார் அ வேர்ம் இட் ஹேஸ் அ பாடி வித்தவுட் போன்ஸ், ஸோ இட் இஸ் வெரி சாஃப்ட். அதுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா எலும்புகள் இருக்காது, கால்கள் இருக்காது. அதோட மூமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அது மாதிரி தான். அதாவது சுருங்கி சுருங்கி விரிகிறது மூலமாக தான் அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் 4, காக்ரோச். A cockroach is a flat, brown or black insect sometimes found in the home. காக்ரோச்னா என்னது? கரப்பான் பூச்சி. அதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? செவ்வண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரப்பான் பூச்சி இல்லாட்டி செவ்வண்டு. The unknown fact about cockroach is it has white blood. ஓகேவா? நமக்கு எல்லாருக்குமே வந்து பிளட் வந்து ரெட்டாக இருக்கும், ஆனால் காக்ரோச்சுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். அண்ட் காக்ரோச் கேன் லிவ் வித்தவுட் இட்ஸ் ஹெட் ஆல்சோ. ஸோ அ காக்ரோச் இஸ் அ கிரியேச்சர் விச் வாஸ் கிரியேட்டட் பை காட் அண்ட் இட் ஹேஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லிவிங் வித்தவுட் ஹெட். தலையே இல்லாமல் காக்ரோச்சால் கொஞ்ச நாள் வரையும் உயிரோடு இருக்க முடியும். தட் இஸ் இட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் கிராஸ் ஹாப்பர். அ கிராஸ் ஹாப்பர் is a large insect with long back legs that can jump very high and makes a sharp high noise using its back legs or wings. Grasshopper அப்படினா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடய கால் வந்து மடித்து அப்படி உட்காந்துருக்கும், ஆனால் அதை ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கால்களாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் இன்செக்ட் விச் இஸ் இன் த சைஸ் ஆஃப் அவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். நம்மளோட ஆள்காட்டி விரல் அளவுக்கு கூட இந்த கிராஸ் ஹாப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 6, லேடி பக். அ லேடி பக் இஸ் அ ஸ்மால் பீட்டில் தட் இஸ் ரவுண்ட் and typically red with black spots. The ladybug அப்படிங்கிற இன்செக்ட் பேர் வந்து என்னென்னா தமிழில் பொன் வண்டு. ஓகேவா? இட் இஸ் டோட்டலி ரெட். ஓகேவா? பட் இட் ஹேஸ் பிளாக் ஸ்பாட்ஸ். அந்த சிவப்பான உடலில் சின்ன சின்ன கருப்பு வட்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் மேக்ஸ் இட் லுக் பியூட்டிஃபுல். அந்த கலரும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட், இந்த பிளாக் வித் ரெட் அந்த கான்ட்ராஸ்ட் தான் வந்து அதை வந்து பார்க்குறதுக்கு அழகாக காட்டுது. நெக்ஸ்ட் 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் மைட். ரெட் வெல்வெட் மைட் ஆர் ட்ரூ வெல்வெட் மைட் ஆர் ரெயின் பக் ஆர் ரெயின் மைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழில் பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். ஸோ 80s கிட்ஸ்லாம் இந்த
இன்செக்டை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க, தீப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு பத்திரமாக வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இன்செக்ட் இஸ் ஹேவிங் அ பாடி விச் இஸ் ஸோ சாஃப்ட் லைக் வெல்வெட் அண்ட் இட் இஸ் சீன் இன் த பிளேசஸ் வேர் தேர் இஸ் ரெயின். மழை வந்தால் தான் இந்த இன்செக்டை நிறைய நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அந்த பேரில் வந்து கொடுத்துருந்தாங்க ரெயின் பக் இல்லாட்டி ரெயின் மைட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரெட் வெல்வெட், அதாவது இது வந்து பட்டுப்பூச்சின்னு சொல்கிறனால நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா இதுலேருந்து தான் பட்டு, அதாவது அந்த நூல் எடுக்கிறாங்க, சில்க் த்ரெட் எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி தட் இஸ் சில்க் வேர்ம். சில்க் வேர்ம்ங்கிறது வந்து பட்டுப்புழு. பட்டுப்புழுவிலேருந்து தான் நம்மளுக்கு சில்க் த்ரெட் கிடைக்குது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் கிவிங் சம் டைப் ஆஃப் வெல்வெட், ஓகேவா? ஸோ அது பாடியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சாஃப்ட் மெட்டீரியல் லைக் வெல்வெட். ஓகே, நெக்ஸ்ட் 8th, ஸ்பைடர். ஸ்பைடர் எப்படி சொல்லுவோம் தமிழில், சிலந்தின்னு சொல்லுவோம், எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த எட்டுக்கால் பூச்சியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அ ஸ்பைடர் இஸ் அ ஸ்மால் கிரியேச்சர் வித் 8 தின் லெக்ஸ் தட் கேச்சஸ் இன்செக்ட்ஸ் இன் அ வெப். ஸோ இந்த எட்டு கால் பூச்சி பேர்லே நம்மளுக்கு தெரியும் த difference between other insects and the spider is it has 8 legs, 8 கால்கள் அதுக்கு இருக்கிறனால தான். and spider builds is its own web, அதோட சிலந்தி வலைய அதுவே பின்னிக்கிடும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இட் பில்ட்ஸ் இட்ஸ் வெப் இன் அ வெரி ஃபைன் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டு வே. அது மாதிரி நம்மளால் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ என்னது க்ரியேட்டிவாக, அண்ட் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் ஆல்சோ. அந்த பார்க்க த்ரெட் மாதிரி தான் இருக்கும், பட் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங். அதோட லைஃப் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் அது ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்பர் 9, மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோ இஸ் கால்ட் கொசு இன் தமிழ், ஓகேவா? அ மஸ்கிட்டோ இஸ் அ ஸ்மால் ஃப்ளைங் இன்செக்ட் தட் பைட்ஸ் பீப்புள் அண்ட் ஆனிமல்ஸ் அண்ட் சக்ஸ் தேர் பிளட். நம்ம எல்லாருக்கும் சுத்தமாக பிடிக்காத இன்செக்ட் அப்படின்னா நம்ம மஸ்கிட்டோவாக தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும், ஈவினிங் டைமில் நம்மளால் இருக்கவே முடியாது. இஃப் இட் பைட்ஸ் தென் அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா இட் வில் கெட் ஸ்வெல், அந்த வீங்கிடும் குட்டி குட்டியாக. தென் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அலர்ஜிக் ஆல்சோ, சில பேருக்கு என்னது பாடி ஃபுல்லாக அலர்ஜி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக் திங்ஸை வந்து கொடுக்குற மஸ்கிட்டோ எதனால் வருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். வி ஆர் நாட் கீப்பிங் த பிளேசஸ் க்ளீன், நம்ம என்ன செய்யலை பிளேசஸை க்ளீனாக வைக்கலை, அதனால தான் என்ன செய்யுது மஸ்கிட்டோஸ் வந்து உருவாகுது. மஸ்கிட்டோஸ் ப்ரீட் இன் டர்ட்டி வாட்டர், ஓகேவா? ஸோ இந்த நம்ம மழை தண்ணியெல்லாம் தேங்க விடுறோம் பார்த்தீங்களா, அதனால தான் மஸ்கிட்டோஸ் வருது. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேவ் ரெயின் வாட்டர் பட் இன் அ கரெக்ட் வே. மழை தண்ணியை சேமித்து வைக்கணும் தான், ஆனால் எப்படி சேமித்து வைக்கிறோங்கிறதுல இருக்குது பாயிண்ட்டு. ஸோ ஹாவ் க்ளீன் வாட்டர் அண்ட் க்ளீன் சரௌண்டிங் அண்ட் அவாய்ட் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோ. நம்பர் 10, ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளைங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்குற டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் இ, ஓகே? அ ஹவுஸ் ஃப்ளை இஸ் அ ஸ்மால் காமன் ஃப்ளை ஆஃபன் ஃபவுண்ட் இன் ஹவுசஸ் டெஃபனிஷன் படி ஹவுசஸில் தான் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் கூட வி கேன் மேக்ஸிமம் சி ஹவுஸ் ஃப்ளைஸ் இன் த ஃப்ரூட் ஷாப்ஸ். ஃப்ரூட் ஷாப்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை மீட் ஷாப்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹவுஸ் ஃப்ளைஸை வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அந்த இடத்த வந்து மொச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஃபுட்டை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இட் இஸ் ஹைலி ரிஸ்கி அண்ட் யூ மே கெட் ஃபுட் பாய்சன். ஸோ பெட்டர் யூ பிரிங் இட் ஹோம், வாஷ் இட் வெல், க்ளீன் இட் ப்ராப்பர்லி, தென் யூ ஸ்டார்ட் ஈட்டிங், ஓகே? நம்பர் 11, பட்டர்ஃப்ளை. அ பட்டர்ஃப்ளை இஸ் அ டைப் ஆஃப் இன்செக்ட் வித் லார்ஜ் often brightly colored wings. So ellarkume appa ippa eppovum pidicha insect appadina butterfly da. So butterfly looks very colorful and it flies high. So nama pidikanum nenacha nama kaiyila agapadama parandukitte irukum and it makes everyone feel the happiness. So butterfly nale happiness abingiradnala chinna kulandhengalukku romba pidicha insect idu da. Next, number 12, dragonfly. A dragonfly is a large insect with a
long, thin, brightly colored body and two pairs of transparent wings. Dragonfly அப்படிங்கிறது தட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட்டான்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, இட் கம்ஸ் வென் இட் இஸ் அபவுட் டு ரெயின். நம்ம மழை பெய்ய போகுது அப்படின்னா மயில் எப்படி வந்து ஆடுமோ அதே மாதிரி இந்த தட்டான் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இட் லிவ்ஸ் ஒன்லி ஃபார் அ டே. இட் இஸ் வெரி தின், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீளமாக இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் லாங் விங்ஸ் ஆல்சோ. அதோட விங்ஸ் மித்த இன்செக்ட்ஸோட விங்ஸோட கொஞ்சம் நீளமாகவும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, இட் இஸ் பிரைட்லி கலர்ட். பட் ட்ராகன் ஃப்ளை இஸ் ஹேவிங் அ ட்ரான்ஸ்பரண்ட், அதாவது கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி விங்ஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்தா கீழே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா, ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ என்னெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோங்கிறது சின்ன ரீகேப் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வி சா அபவுட் வாட் இஸ் அன் இன்செக்ட், தென் ஃபர்ஸ்ட் அபவுட் ஆண்ட், ஆண்ட் மீன்ஸ் எறும்பு. நெக்ஸ்ட் பீ, பீ மீன்ஸ் தேனி. வேர்ம், வேர்ம் மீன்ஸ் புழு. புழுலேயே நிறையா வகை இருக்குது, நான் ஜென்ரலாக புழுங்கிற டேர்ம் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் காக்ரோச், கரப்பான், கிராஸ் ஹாப்பர், வெட்டுக்கிளி, லேடி பக், பொன் வண்டு, ரெட் வெல்வெட் மைட், பட்டுப்பூச்சி, ஸ்பைடர், எட்டுக்கால் பூச்சி இல்லாட்டி சிலந்தி, மஸ்கிட்டோ, கொசு, ஹவுஸ் ஃப்ளை, ஈ, பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி அல்லது வண்ணத்துப்பூச்சி, டிராகன் ஃப்ளை, தட்டான். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். தேங்க்யூ. சி யூ சூன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.